அம்மா சரி அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆதினம் பத்தி எல்லாரும் கேட்டே இருந்தீங்க, அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நைட்ல அழுதுட்டே இருந்தாங்களா அம்மா, சினிக்கிட்டே இருந்தாங்க அம்மா. கொஞ்ச நேரம் சிரிக்கிறா, கொஞ்ச நேரம் அழுகுறான். நல்லா சிரிச்சுட்டு இருக்கான், அந்த கொஞ்ச நேரத்துல அப்புறம் மறுபடியும் அழுகுறான். பயந்துட்டானா என்ன, எங்களால கணிக்கவே முடியல. சரின்ட்டு இப்ப வந்தே பாருங்க, என்னை பார்த்து சிரிச்சான். கையில் தூக்கிட்டோம்னா கொஞ்ச நேரங்களை சினுங்குவான். அதனால சரி, இன்னைக்கு தர்கா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிறோம். ஆதி குட்டிக்கு வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் போட்டுட்டு அங்க தர்காவில் போய் பாக்கலாங்க. ஆதித்தங்க, இங்க வேற உனக்கு பாக்கிறதுக்கு எத்தனை பேர் கிட்டி? தங்க கிட்டி மயிலு, சிரிப்பே இல்லை. ஆமா, எப்படி சிரிப்பா பாருங்க, பாருங்க வீட்டு வீடுன்னு பாக்குறாங்க பாருங்க. தர்காவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா தர்காவுக்கு வந்து நெட்டியாச்சு. செல்ல கிட்டி வரையம்மா, வா வா. ஃப்ரெண்ட்ஸ், தொழுதி ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா, அதனால சாயந்தரம் 5 மணிக்கு வர சொல்றாங்க. ஏன் கைத்திரி? ஆமாங்க, எங்களுக்கு டைமிங் தெரில, பண்ணுவாங்க நினைச்சு மத்தியானம் வெள்ளிக்கிழமை. ஆமாங்க, 6 மணிக்கு வர சொல்றாங்க. சரி, 5:30 போட்டுக்கலாம் நாங்க. 6 மணிக்கு உங்க தொழுகையை முடிச்சுட்டு அப்புறம் வருவாங்க. சாயந்தரம் வந்துட்டு பாப்பாங்க. அவனுக்கும் ஒரு பப்ஸ் எடுத்து கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க இருக்குன்னு பின்னாடி ஒரு கம்பெனி தெரியுது பாத்தீங்களா, அந்த ஒயிட் பில்டிங். அங்கதான் நாங்க வேலை பார்த்துருக்கும் போது வீடியோ போட்டோம். ஞாபகத்துல இந்த கம்பெனில எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்பதான் பிராங்க் வீடியோ தான் அதிகமா போட்டிருந்தேன். இந்த கம்பெனில இருக்கும் போது அப்லோட் பண்ணுவேன். அதே கம்பெனியே வந்து நின்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இங்கே தான் வந்து நாங்கள் நானும் காய்த்திரி வேலை பார்த்தோம். ஆதித்தங்கமையில் நல்லா டீ சாப்பிட்றாங்க. நானும் டீ சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தர்காவுக்கு வந்தத பாடம் போட முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் தேவலை. ஆனால் நைட்டில் வீல் வீல் கட்டிட்டு அழுகிறானுங்களாம்மா, பயந்த மாதிரி. சரியாக சாப்பிட்றதில்ல, உமட்டிகிட்டே இருக்கிறான் சாப்பாடு. மேக்ஸிமம் வந்த கமெண்ட்டில் ஆதித்தங்க என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் தர்காவுக்கு வரும்போது உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.